ஜெபம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. எல்லா நாட்கள் மாதங்கள் வருடங்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. எல்லாவற்றையும் சகப்பனே உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ராஜா. இந்த நாட்களிலும் கூட தகப்பனே உம்மை நோக்கி தேட வாஞ்சிக்க நீர் கிருபை கொடுத்திருக்கீங்க, அதற்காக நன்றி இயேசப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஜீவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜெட்டிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் இயேசுவின் ஒளியில் நடக்கிறேன், ரா பகலை ஒழுங்காய் கடக்கிறேன், என்றும் நடக்கிறேன் பின் திரும்பினே என் இயேசுவின் பின்னே நடக்கிறேனே இரட்சகருடனே, கடக்கிறேனே கரம் பிடித்தே, விழிப்பாயிருந்து ஜெயம் காண்பினி ஒளியில் நடக்கிறேன். நான் இயேசுவின் ஒளியில் நடக்கிறேன், வான்காரில் மூடினும் பயப்பேடேன், சியோன் கீதம் பாடி செல்வேனே, ஆயன் இயேசுவின் பின்னே நடக்கிறேனே இரட்சகருடனே, கடக்கிறேனே கரம் பிடித்தே, விழிப்பாயிருந்து ஜெயம் காண்பினே ஒளியில் நடக்கிறேன். நான் இயேசுவின் ஒளியில் நடக்கிறேன், வானாசீர்வாதங்கள் அடைகிறேன், வீண் பாரங்களை விடுகிறேன் என் இயேசுவின் பின்னே நடக்கிறேனே இரட்சகருடனே, கடக்கிறேனே கரம் பிடித்தே, விழிப்பாயிருந்து ஜெயம் காண்பினி ஒளியில் நடக்கிறே. நான் இயேசுவின் ஒளியில் நடக்கிறே, மேய்ப்பன் அவர் செத்தும் அறிகின்றேன், நோய் வாய்ப்பட்டாலும் நடப்பினி துயன் இயேசுவின் பின்னே நடக்கிறேனே இரட்சகருடனே, கடக்கிறேனே கரம் பிடித்தே, வெளிப்போயிருந்து ஜெயம் காண்பினி ஒளியில் நடக்கிறேன். நான் இயேசுவின் ஒளியில் நடக்கிறேன், முன்னோடின அவரை நோக்குகிறேன், என் சிலுவை எடுத்து செல்வேனே என் இயேசுவின் பின்னே நடக்கிறேனே இரட்சகருடனே, கடக்கிறேனே கரம் பிடித்தே, வெளிப்போயிருந்து ஜெயம் காண்பேனே ஒளியில் நடக்கிறே. நான் இயேசுவின் ஒளியில் நடக்கிறேன், ரா பகலை ஒழுங்காய் கடக்கிறேன், என்றும் நடக்கிறேன் பின் திரும்பினே இயேசுவின் இரட்சகர் பின்னே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் இன்று பார்க்க போகிற செய்தி குற்ற உணர்வு. ஆதியாகமம் 42:22 அவன் இரத்த பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது. யோசேப்புக்கு 17வது வயதில் தேவன் அவன் வாழ்க்கையில் செய்ய போவதை சொப்பனம் மூலம் வெளிப்படுத்தினார். யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயது. யோசேப்பின் சகோதரர்கள் அவனை இஸ்மவேலுக்கு விற்ற பிறகு கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு யோசேப்பின் முன் நிற்கிறார்கள். யோசேப்பை அடையாளம் கண்டு கொள்ள
முடியாவிட்டாலும் 20 வருடங்களுக்கு மேலாக அவருக்குள் ஒரு குற்ற உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. எதை பார்க்கிறோம்? இளைஞனுக்கு விரோதமாகமாய் பாவம் செய்யாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்று ரூபன் சொல்லுவதை பார்க்கிறோம். காலங்கள் கடந்தாலும் குற்ற உணர்வை சுமந்து கொண்டே இருந்தார்கள். ஒரு துன்பம் வந்தவுடன் பல ஆண்டுகளுக்கு முன்னால் தங்களால் செய்யப்பட்ட அநீதி நினைவிற்கு வரும். ஏனென்றால் அந்த நினைவுகள் காலத்தால் அழியாமல் அவர்களை தொடர்ந்து வருகிறது. சில வேளைகளில் இளம் வயதில் அறிந்தோ அறியாமலோ மற்றவர்களுக்கு செய்த தீங்கு, வாழ்வில் யாருக்காவது செய்த துரோகங்கள், மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் இன்னும் நம் உள்ளத்தில் பசுமரத்து ஆணி போல் நின்று கொண்டு இருக்கலாம். ஏதாவது துன்பம் வந்தவுடன் மனதில் உறங்கி கொண்டு இருக்கும் சம்பவங்கள் நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நாம் இனி நினைப்பது இல்லை. அவர் நினைக்க மாட்டேன் என்கிற விஷயத்தை நம் மனதிலே வைத்து குற்ற உணர்வோடு ஏன் வாழ வேண்டும்? நம்முடைய பாவங்களும் மீறுதல்களும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறது என்ற நிச்சயம் நமக்கு இருக்கும் என்றால் உள்ளத்தில் குற்ற உணர்வை கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்ளும் பொழுது, நாம் மீட்கப்பட்டவன் என்ற உற்சாகத்தோடு அறிக்கை பண்ணும் பொழுது நம் இருதயத்தில் சமாதானத்தை உணர்வோம். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 23:27. சுவரில் உள்ள கீரலை பெவிக்கலை வைத்து ஒட்ட முடியாது. தலையில் பூ சூடுவதால் தலையில் உள்ள பேன் சிரங்குகள் மறைக்க முடியாது. தோலில் ஏற்படும் அலர்ஜிக்கு முகத்தில் போடும் பவுடரை போடாமல் மாறாது. பிரச்சனை உள்ளே இருக்கும் பொழுது உள்ளே தான் சரி செய்யப்பட வேண்டும். உள்ளே பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அலாரம் அடிப்பது போல சில அடையாளங்கள் நமக்கு காட்டப்படலாம். பிரச்சனைகளும் நமக்குள் இருக்கும் பொழுது அதை சரி செய்ய வெளியே தேடிக்கொண்டு இருப்பதால் அர்த்தம் கிடையாது. நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது குடும்ப உறவுகளில் விரிசல் அல்லது நம்மளை நெருக்கி நிற்கிற பிரச்சனைகளால் உண்டாகும் கோபம் அனைத்தையும் கண்டும் காணாதவர்கள் போல் இருக்கிற பதில் கொடுக்காத தேவனை குறை கூறி கொண்டு இருக்கலாம். இருதயம் பொல்லாததும் திருக்குள்ளதுமாய் காணப்படுகிற உள்ளத்தில் அக்கிரமம் சிந்தை காணப்படுமே ஆனால் தேவன் நம் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். பிரச்சனைகளுக்கு நமக்கு ஏற்படும் போது முதலாவது நம் வாழ்க்கையில் ஏதாவது அறிக்கை இடாத பாவங்கள் இருக்குமென்றால் ஆராய்ந்து நாம் பார்த்து அப்பாவ அறிக்கையில் இருந்து வெளிவர வேண்டும். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக இராமல் உண்மையான மாற்றம் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். உள்ளே உள்ள பிரச்சனையை மாற்ற மனம் திரும்புதல் மிகவும் அவசியம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். 2 தீமோத்தேயு 4:7. ஒரு கதை. வேட்டை நாய் ஒரு மானை பார்த்ததும் ஒரே கொண்டாட்டம். அதை பிடிக்கும்படி வேகமாய் துரத்தும் பொழுது அது துரத்தி சென்ற வழியில் திடீரென்று ஒரு நரி குறுக்கு வந்தது. மானை பிடிப்பதை விட்டுவிட்டு நரியை துரத்தி ஆரம்பித்தது. நரியை பிடிக்க முடியவில்லை. ஆனால் வேட்டை நாயின் பாதையில் முயல் சென்ற பொழுது முயலை விரட்ட ஆரம்பித்தது. நாயால் முயலை பிடிக்க முடியவில்லை. திடீரென்று வேட்டை நாயின் பாதையில் ஒரு எலி குறுக்கிட்டது. முயலை தொடர்வதை விட்டுவிட்டு எலியை விரட்டி சென்றது. கடைசியில் அந்த எலியும் தனது வலைக்குள் நுழைந்து கொண்டது. வேகத்தில் சிறந்த மானை வேட்டையாட நினைத்து ஓட்டத்தை தொடங்கிய வேட்டை நாய் கடைசியில் எலி பொந்தை பார்த்து கொண்டு நின்றது. வேடிக்கையான இது ஒரு கதை. ஆனால் நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால் நம்மில் அநேகருடைய வாழ்க்கை அது பொருத்தமாக இருக்கும். மான் கால்களை வைத்து ஓட்டத்தை ஆரம்பித்த நாம் எலியின் வலையை நோக்கி நிற்கிறோம். நாம் இப்பொழுது எங்கே நின்று கொண்டு இருக்கிறோம்? இரட்சிப்பின் வஸ்திரத்தினால் தேவன் நம்மை அலங்கரித்தவுடன் எத்தனை வைராக்கியமாக ஆண்டவருக்கு ஓட ஆரம்பித்து இருப்போம். அப்பொழுது தேவனுக்காக எதையும் செய்ய ஆயத்தம் என்று மார்தட்டி நின்று எழுந்து நிற்கிறோம். ஆனால் இன்று நம்முடைய குடும்ப சூழ்நிலை, நண்பர்கள்,
வேலை பணம் அந்தஸ்து என்று எலியாவை போல் ஏதோ ஒரு கெபிக்குள் ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். பல மணி நேரங்கள் ஜபத்தில் தரித்து நின்ற அனுபவம் இன்று எங்கே போய்விட்டது? உலர்ந்த எலும்புகள் போல வாழ்க்கையின் காரணம் தேவனுக்கும் நமக்கும் இடையில் குறுக்கிட்ட நாம் எந்த பாவம் நடுவில் வந்தது என ஆராய்ந்து நம் பார்க்கும் பொழுது ஆதியில் கொண்டிருந்த அன்பை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். இப்படி ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் வெளியரங்கமாக தெரியும் பெரிய பாவங்கள் நம்மை ஆட்கொள்ளாதபடி மிகவும் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். கொலை, கொள்ளை, விபச்சாரம், மற்றவர்களின் பொருளை அபகரிக்காமல் போதை வஸ்துகளுக்கு அடிமையாவது போன்ற பெரிய பாவங்கள் நம்மை அணுகாதபடி அதிக நாம் கவனத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவைகளெல்லாம் இலகுவாக வெளியே தெரிந்துவிடக்கூடிய பாவங்கள். ஆனால் சிறிய பாவங்கள், அது எரிச்சல், பொறாமை, கோபம், வைராக்கியம், புறங்கூறுதல், விபச்சார சிந்தனைகள், யாரும் பார்க்கவில்லை என்று அந்தரங்கத்தில் செய்கிற காரியங்கள் மற்றும் பார்க்கும் காட்சிகள் ஆகியவற்றில் கவனமாக இருக்காவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்வது மட்டுமல்ல, சில வேளை உள்ளான வாழ்விலும் நாம் பின்வாங்கவும் செய்து விடுகிறது. எல்லாமே நம்முடைய சுபாவங்களில் உள்ள ஆபத்தை உணர்ந்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவுதான் விசுவாசத்தோடு வாழ்ந்தாலும் சில நேரங்களில் கவலைக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். கவலை என்பதற்கு மனதை பிரித்து விடுகிறது அல்லது வகுத்து விடுகிறது என்பது அது முற்றிலும் அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நமது உள்ளத்தில் கவலை வருகிறதோ அது நமது மனதை துண்டாக்கி போடுகிறது. நம்முடைய சந்தோஷம், சமாதானம் எல்லாம் மறைந்து விடுகிறது. அதில் வெளிவராமல் நிலைத்திருப்போமானால் நமது உள்ளத்தில் அவிவிசுவாசத்தை கொண்டு வந்துவிடும். அவிவிசுவாசத்தை தொடர்ந்து முறுமுறுப்பும் வந்துவிடும். எப்போதெல்லாம் நமக்கு கவலை வருகிறதோ தேவனை நோக்கி பார்ப்போம். அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். கவலைக்கு நல்ல ஒரு மருந்து ஜெபம். இந்த மருந்தாகிய ஜெபத்தை நாம் அதை தினமும் தியானிக்கும் பொழுது நம் உள்ளத்தை நல்லவர் என்பதை அநேக வேளைகள் நமது வாழ்க்கையில் ருசித்தும் பார்க்கிறோம். அவர் நல்லவர் என்பதை தியானிக்கும் பொழுது நம்மை படைத்தவரிடம் நம் பாரங்களையும் விண்ணப்பங்களையும் கவலைகளையும் சொல்லியும் பின்பும் கவலைப்படுவதில் அர்த்தமில்லை. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணும் பொழுது, அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசும் பொழுது கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழப்படும். ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? 2 ராஜாக்கள் 5:13. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் குஷ்டரோகம் நீங்கி சுகமடைவதற்கு ஒரு முக்கிய காரணம், இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறிய பெண். அடிக்கடி நாம் அதை பற்றி தியானிக்கிறோம். ஆனால் நாகமானின் சுகத்திற்கு சிறு பெண் மட்டும் அல்ல, அவனுடைய சமாரியாவிற்கு சென்ற ஊழியக்காரரும் தான். நான் குஷ்டரோகம் சுகமான எலிசாவை தேடி வாசற்படியில் வந்து தன் பரிவாரங்களோடு நிற்கிறான். அவனுடைய எதிர்பார்ப்புதான் ஒரு பெரிய மனிதன் என்பதால் எலிசா வெளியே வந்து தேவனை தொழுது தன் கையினால் தொட்டு சுகப்படுத்துவான் என்று நினைத்தான். ஆனால் எலிசா வெளியே வரவில்லை. யோர்தானில் போய் 7 ஸ்தானம் பண்ணும்படி சொல்லி அனுப்பினான். படை சூழ வந்த நாகமானுக்கு அது கோபத்தை உண்டு பண்ணினது. தன்னை மதிக்கவில்லை என்கிற சுயம் எழும்பி நின்றது. திரும்பி போகும் சூழ்நிலையிலும் தமக்கு யாராவது தீங்கு செய்யும் போதெல்லாம் அவமானப்படுத்தும் போதே கோபத்தில் இருக்கும் பொழுதோ நம்மை இன்னும் கோபம் ஒட்டும்படியாக தூண்டிவிட்டு பழிக்கு பழி வாங்க வைக்கிறார்கள் அல்லது நம்மை சாந்தப்படுத்தி பிரச்சனையை சுமூகமாக முடிக்க உதவி செய்கிறார்கள். சிநேகிதத்தின் அடிக்கும் அடிகள் உண்மையுள்ளவர்கள். சத்துரு இடும் முத்தங்களோ வாஞ்சை உள்ளவைகள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சங்கீதம் 128:2. ஒரு வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது.
அதற்கு அப்போஸ்தலர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கும் பாரமாய் இராதபடி இரவும் பகலும் கடுமையாக உழைப்பதோடும் வருத்தத்தோடும் வேலை செய்தே சாப்பிட்டார்கள். சோம்பேறி குளிருகிறது என்று உளமாட்டான். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. உழைக்க மனமில்லாதவர்கள் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி வேலையை தட்டி கழிக்கிறார்கள். இந்த காலத்து இளைஞர்கள் பலர் நாற்காலியில் அமர்ந்து உடல் உழைப்பின்றி பார்க்கக்கூடிய வேலைகளையே சிறப்பானது என நினைக்கிறார்கள். வேலையின்றி தெரிந்தாலும் உடல் உழைத்து செய்ய வேண்டிய வேலைகளையே சுய தொழிலாக செய்ய விரும்புவது இல்லை. தேனீயை கவனித்து பாருங்கள். அது சுறுசுறுப்பாக அங்கும் இங்கும் அலைந்து திறந்து திரிந்து தேனீயை சேகரிக்கிறது. ஒழுங்கு முறையை கடைபிடித்து வரிசை கிரமமாக சென்று எறும்புகள் கோடை காலத்திலேயே குளிர்காலத்துக்கு என்று உணவை சேமித்து வைக்கின்றன. ஆனால் ஆறறிவு படைத்த மனிதர்கள் சிலர் திண்ணைகளில் அமர்ந்து வெட்டி பேச்சு பேசுவதே பொழுதுபோக்காக கழிக்கிறார்கள். இதனால் பல தீமையான செயல்களை செய்து குற்றவாளிகளாய் மாறியவர்களும் உண்டு. அரசு கொடுக்கும் இலவசங்களில் மக்களுக்கு உழைத்து பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம் குறைந்து வருகிறது. காலை முதல் மாலை வரை ரூத் கதிர் பொறுக்கி தானியத்தை சேர்க்கிறாள். அவளது கடின உழைப்பினால் போவாசின் மனதில் இடம் பிடிக்கிறாள். கடின உழைப்பினால் பிற பாராட்ட தவறும் பொழுது மனம் சோர்ந்துவிடக்கூடாது. யோசேப்பு போத்திபரின் வீட்டில் உண்மையாக கடினமாக உழைத்தான். சிறைவாசம் அனுபவித்த அவனுக்கு சிங்காசனம் கிடைத்தது. கடின உழைப்பும் நேர்மையும் இருந்தால் வெற்றி நிச்சயம். உண்பதற்கு கைகள் செயல்பட வேண்டுமானால் கைகளை உழைப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். பிரிய மாணவர்களே, பலவித பணிகளுக்கு மத்தியிலும் தேவனை நோக்கி பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது மகிமையான காரியங்களை பெறுகிறோம். இஸ்ரவேலர்களை ரோமர்கள் ஆளுகை செய்தனர். தங்களுக்கு விடுதலையையும் ஆறுதலையும் தர மேசியா வரமாட்டாரா என்று ஏங்கி தவித்து காத்து இருந்தவர்களில் சிமியோனும் ஒருவர். தனக்கு பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை முழுமையாய் நம்பி பொறுமையோடே காத்திருந்தார். வாக்கு கொடுத்த கர்த்தர் அதை நிறைவேற்றினார். 84 வயதான விதவையாகிய அன்னாளும் இது போன்று காத்திருந்தாள். மீட்பரை கண்டு மகிழ்ச்சியை இதே போன்று காத்திருந்த அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தது. நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதே ஜீப விருட்சம் போல் இருக்கும். மனதில் தாழ்மை. மத்தேயு 21:3. இவைகளை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். சர்வ உலகையும் படைத்த ஆண்டவர் தாம் பவனியாக செல்ல சாதாரணமாக கழுதையோ பயன்படுத்தினார். தாழ்மையை குறிக்கிறது. சீடர்களுக்கு சொன்ன ஆண்டவர் தனது வாழ்விலும் அதை காட்டுகிறார். கழுதை குட்டியின் மீது ஏறி பவனி வருகிறார். வந்த ஆண்டவரை அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்டார்கள். பாதைகளை பசுமை ஆக்கினார்கள். ஆர்ப்பரித்தனர். ஆச்சரியம் அடைந்தார்கள். ஆனால் இன்றைய உலகம் ஆண்டவரை குதிரையின் மீது பவனி வருபவராக காண்கிறது. அதாவது தாழ்மையை விரும்பாத உலகில் வாழ்கிறோம். தாழ்மையாய் நடக்கிறவர்கள் அந்த பதவிக்கு இழுக்கச் செய்கிறவர்களாய் கருதப்படும் காலம். தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மையானாலும் தூய்மையானாலும் உருவாக்கப்படுவதே கிறிஸ்தவ வாழ்க்கை. அக்கிரமம் மிகுதியாகுவதால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். பாவத்திற்காக மனம் வருந்தாத தம்மையே அக்கிரமமாகும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் தனது வழியே சிறந்தது என்று எண்ணும் பொழுது அக்கிரமம் ஏற்படுகிறது. அக்கிரமத்தின் மிகுதியை அதிகமாய் நாம் பார்க்கலாம். நீதி நியாயங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு எங்கு பார்த்தாலும் ஒருவரை ஒருவர்
கொல்லக்கூடிய வன்முறை அதிகமாய் காணப்படுகின்றன. மனிதன் தன் ஆசைகளுக்கு இடம் கொடுத்து அசுத்தமாய் வாழ்வதையும் இன்று நாம் பார்க்கிறோம். விசுவாசம் என்பது சூழ்நிலைகளை சார்ந்தது. எழுத்தாலும் அது நமது வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். விசுவாச வழியை நாடும் ஒவ்வொரு தங்கள் வாழ்வு முழுவதையும் கர்த்தரிடத்தில் கொண்டு வருவது மிகவும் நல்லது. நம் வார்த்தையை மற்றவர்கள் நம்ப வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையில் ஆண்டவரை காட்ட வேண்டும். உண்மையான விசுவாசம் கீழ்ப்படிதலோடு நாம் இருக்க வேண்டும். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் பிரிக்க முடியாதவை. ஆபிரகாம் விசுவாசித்தார், அதற்கு கீழ்ப்படிந்தார். சமாரிய பெண்ணிடத்தில் இயேசு கேட்ட கேள்வியால் அவள் தனது முழு வாழ்க்கையும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தாள். தனது வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் பிரவேசிக்கும்படி இயேசுவை அனுமதிக்க விரும்பாத வரையில் அவள் உண்மையான விசுவாசத்திற்குள் வர முடியாதவளாய் இருந்தாள். ஆனால் எப்பொழுது அவள் தவறான வாழ்வின் உண்மையை ஒத்துக்கொண்டு தனது பாவம் நிறைந்த கடந்த காலத்தை வெளிப்படுத்தி ஆண்டவரை விசுவாசித்தாலோ, உடனே மற்றவர்கள் அவர்கள் வார்த்தையின் மூலமாக இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தார்கள். நம்முடைய வாழ்வில் எந்த மாற்றமும் மற்றவர்களையும் விசுவாசத்திற்குள் வழி நடத்தியது. ரோம பேரரசன் ஒருவன் தன்னுடைய போர் ஒன்றை முடித்து வெற்றியுடன் திரும்பி கொண்டிருந்தான். அவரை சுற்றி மாபெரும் கூட்டம் வந்து கொண்டு இருந்தது. இதன் மத்தியில் ஒரு சிறுமி பேரரசின் ரதத்தை நோக்கி ஓட பாதுகாப்புக்கு நின்ற வீரன் ஒருவன் அவளை நிறுத்தி, ரோம பேரரசது ரதத்திற்கு அருகில் செல்லக்கூடாது என்று சொன்னான். அவளோ, அவர் உன்னுடைய பேரரசாக இருக்கலாம், ஆனால் அவர் என்னுடைய தந்தை என்று சொல்லி சற்று நேரத்தில் பேரரசின் மடியில் உட்கார்ந்து அகமகிழ்ந்து கொண்டு இருந்தால், உலகத்தின் பார்வைக்கு நீங்கள் ஏழையாக ஒன்றும் இல்லாதவர்கள் போல் அற்பமாக எண்ணப்படலாம், அதே வேளையில் கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவராக காணப்படுவோம் என்றால் நாம் தான் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவன் பிள்ளைகள். அவருடைய சிங்காசனத்திலே அவருடனே கூட உட்காரும் சிலாக்கியம் பெற்றவர்கள். எனக்கு நீங்கள் சொந்த ஜனம். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலையும் மகிமையிலையும் உங்களை சிறந்திருக்க செய்வேன் என்றார் ஆண்டவர். கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்வோம் என்றால் அவரை கனப்படுத்துவோம். நாம் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவனின் பிள்ளைகள். நீங்கள் ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகளாக இருப்பதினால் யாரும் உங்களை அவருடைய சித்தம் இல்லாமல் தொட முடியாது. நம்மை சுற்றிலும் நடப்பவைகளையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் கவனித்தால் அவை மோசமானவைகளாக இருக்கக்கூடும். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நாம் நல்லவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? மத்தேயு 7:3. சில வேளைகளில் நம் தவறுகளை மறைத்து மற்றவர்கள் மேல் குறைகளை சொல்வதற்கு முந்திவிடுகிறோம். குறை சொல்வதை விட்டுவிட்டு நாம் அதற்காக என்ன செய்வோம் என்று நம்மையே முதலில் கேள்வி கேட்டு பிறகு மற்றவர்கள் கேள்வியை கேட்பது நல்லது. நாம் எதையும் செய்யாத பட்சத்தில் செய்கிற மற்றவர்களை குறை சொல்வது எந்த விதத்திலும் நியாயமில்லை, அது தவறானது. நம்மில் அநேகர் கர்த்தருக்காக தங்கள் நேரத்தை ஒதுக்கி தியாகமாய் ஊழியங்களை செய்கிறார்கள். தங்கள் விசுவாசிகள் நற்குணங்களினாலும் நல்ல பண்புகளினாலும் வளர வேண்டும். இருவர் கூடி வரும்பொழுது விசுவாசிகளை குறித்து குறை சொல்லிக்கொண்டு இருக்காதபடிக்கு தேவ பக்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசி நற்கிரியைகளினால் பெருக வேண்டும். இயேசுவை ஒப்பு கொடுத்த தேவன், இதோ என் மகன் அங்கு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளை செய்கிறார். ஆனால் எத்தனை பேர் அவரை புறக்கணித்து மெய்யான விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் இழந்துள்ளார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எத்தனை பாக்கியம்.
மற்றவர்களும் இந்த பாக்கியத்தை அடையும்படிக்கு நாம் திறப்பின் வாசலில் நிற்கும் பொழுது அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லும் பொழுது கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதே அனைத்து ஆசீர்வாதத்தின் துவக்கமும் நிறைவும் ஆகும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதன் முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தர் தத்துவத்தின் பெருக்கத்தையும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆதியிலே வார்த்தையாய் வார்த்தையினால் எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதர்களாகிய நம்மை தேடி இந்த உலகத்திற்கு வந்தார். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று கூறுகிறார். பிதா நம் மீது கொண்ட அன்பு தமது ஒரே குமாரனை நமக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதல் அவருடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மிக சிறந்த முன்மாதிரியாக தாழ்மை பிறப்பிக்கும் போது ஏழ்மையாக தாழ்மையாக மாட்டுக்கொட்டியில் பிறந்தார். இப்பூர்வலக வாழ்க்கையில் தலைசாய்க்க இடமில்லாமல் இருந்தும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார். நமது மரணத்திற்கு முன் சீடர்களை அழைத்து பந்தி இருக்கையில் சீடர்களின் கால்களை கழுவினார். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று தாழ்மையின் சிந்தையை கற்றுக் கொடுத்தார். அன்பானவர்களே, இயேசுவின் பிறப்பை நாம் ஆசரிக்க ஆயத்தப்படுகிறோம். இயேசுவில் காணப்படும் அந்த தாழ்மையின் சிந்தை நம்மேல் வெளிப்படும். எத்தனையோ மக்கள் வியாதி, துயரம், துன்பம், தரித்திரம், உண்ண உணவு, உடையில்லாமல் தவிப்பவர்கள் மத்தியில் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவது எவ்வாறு என உணர்ந்து கொள்வதே உண்மையானது. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.